சென்னை திருவொற்றியூரில் மதுபோதையில் தலைமை காவலரை தாக்கிய 4 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பழகை தொட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர் செந்தில்குமார் என்பவர் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையரின் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று 11 மணி அளவில் தனது குடும்பத்தோடு வெளியே சென்றுவிட்டு தனது வீடு அருகே தனது காரை நிறுத்தும் போது குடிபோதையில் வந்த 4 இளைஞர்கள் தலைமை காவலரின் கார் மீது காலி மதுபாட்டில்களை வீசி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை காவலர் தட்டி கேட்கவே அவரை கல்லால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் காயமடைந்த செந்தில்குமார் திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலரை தாக்கிய நால்வரை தேடி வருகின்றனர்.